சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இவன் துப்பறிவாளன், இவன் கனியன் பூங்குன்றன், இந்த பாட்டு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி நீங்களாம் யோசிச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். ஒருவேளை தெரியலன்னா பாட்டிலே வந்து க்ளூ இருக்கு. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பறிவாளன் பார்ட் டூ பத்தி தான் நம்ம பேச போறோம். துப்பறிவாளன் பார்ட் ஒன் யார் நடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட விஷால் சார் தான் நடிச்சாரு. மிஸ்கின் அவரோட டைரக்ஷன்ல படம் வந்து சூப்பரான ஹிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல படம், குட் பிலிம், வாட்சபிள் மூவி அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்ட் டூ வந்து இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு சில நாட்களா. பாதி படத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால் சாருக்கும் மிஸ்கின்க்கும் டமால் டுமில் டிஸ்கால் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை ஒன்று வந்துருச்சு. அதனால ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட விஷால் சார் வந்துட்டு இனிமேல் இந்த படத்தை நானே எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவரே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் அவர் திட்ட, அவர் இவர் திட்ட, இவர் அவர் திட்டம் மாத்தி மாத்தி திட்ட இந்த பிரச்சனை வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மிஸ்கின் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷாலோட தம்பி, நாங்க அப்படிதான் திட்டிப்போம், இப்ப கூட விஷால் வந்து நீ கூப்பிட்டு அந்த படத்தை நான் எடுத்து கொடுக்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்ட விஷால் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேலாம் நான் கட்சி சேரவே மாட்டேன்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா, நானே பணம் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பன் டாக்கா வந்து சொல்லிட்டாரு. இவங்களோட சண்டை சீக்கிரமா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மனை நான் வேண்டிக்கிறேன். உங்களோட பொண்ணு கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருங்க. தொடர்ந்து மாதிரி வீடியோ சந்தை வளம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், டடா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேங்க, அது வந்து என்ன தவறா நினைச்சா கூட சரி, என் மேல தடை போட்டாலும் சரி, சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்து தயவு செய்து இன்னொரு 1.5 வருஷத்துக்கு படம் எடுக்காது. சினிமா வந்து சோறு போட்ட தெய்வம், சினிமாவை வந்து